புல் ஸ்ட்ரீட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு வர வாரத்துக்கான பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம எக்ஸ்போண்டோ எக்ஸ்பைரி நோக்கி போயிட்டுருக்கு, கிட்ட நெருங்கிட்டோம். அடுத்த வர வர கம்மிங் வீக் வந்து எக்ஸ்போண்டோ எக்ஸ்பைரி இருக்குது. இப்போவே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட அந்த விங்ஸ் வந்து கட் பண்ணி கொஞ்சம் நேரவாக இருந்தது வந்து கொஞ்சம் நெருங்கி வந்துருச்சு. இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா அது ஃப்ரைடே எவ்வளோ போயிருக்குன்னா அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 31,329 ஹை போயிருக்கு. லோன் பார்க்கும்போது 31,120 அந்த ரேஞ்சில் வந்திருக்கு அப்படியே. அப்போ அந்த ஹைக்கும் லோக்கும் உள்ள கேப் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் தான் வந்திருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேயில் பார்த்தா நல்ல மொமெண்டம் இருக்கும்போது ஒரு 600 பாயிண்ட்ஸு 400 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி அள்ளி கொடுக்கக்கூடிய இதாக பேங்க் நிஃப்டி இருக்கும். இப்போ அந்த ரொம்ப நேரவாக குறுகில் வந்துடுச்சு, ஒரு 200 பாயிண்ட்ஸில் வந்து நிற்கிது. அப்போ அது எங்கே பேஸ் எங்கே போய் நிற்குதுன்னு பார்த்தோம்னா, போன வாரம் நான் சொல்லும்போது 3500 பேஸ் இருந்த மாதிரி சொன்னேன் நான். இப்போ வந்து அந்த பேஸ் கொஞ்சம் ரைஸ் ஆகி 31 வந்திருக்கு அப்படியே. அப்போ மேலே போகும்போது 31,500 அதான் மேக்ஸிமம் வந்து போகுங்கிற மாதிரி வந்து அதை இண்டிகேட் பண்ணியிருக்கு. கம்மிங் வீக் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் மொமெண்டம் கிடச்சி மேலே போகுது அப்படின்னா அந்த 31,329 கிராஸ் பண்ணி மேலே போகணும். அப்படி மேலே போச்சுன்னா 31,500 கிராஸ் பண்ணால் ஃபுல் மொமெண்டம் நல்ல பாசிட்டிவாக போய் அந்த எஃபோண்டோ எக்ஸ்பைரி இல்லை க்ளோஸ் ஆகி நிற்கும். அப்படியே ரோல் ஓவர் பண்ணுறவங்களும் அந்த பாசிட்டிவ் சைடில் அதாவது லாங் சைடில் ரோல் ஓவர் பண்ணிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் அது அமைச்சு கொடுக்கும். இப்போ இந்த ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து என்ன செய்யலன்னு பார்த்தோம்னா, ரெண்டே சாய்ஸ் இருக்குது அவங்களுக்கு இந்த வாரம். ஒன்று 31,500 கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அல்லது 31 புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை 31 புட் ஆப்ஷன் கொஞ்சம் ப்ரீமியம் அதிகமாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணினீங்க அப்படின்னா 3800 புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது கிட்டத்தட்ட கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஒரு ப்ரீமியத்தில் இருக்குது. இப்போ இந்த பேங்க் நிஃப்டி வந்து மேலே போகணும் அப்படின்னா நமக்கு புல் பேக் வேணும். அந்த புல் பேக் எங்கேருந்து கிடைக்குன்னு பார்த்தோம்னா, எஸ்பிஐ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும், ஐசிஐசி பேங்க் கான்ட்ரிபியூட் பண்ணணும், தென் ஆக்சிஸ் பேங்க், கோடக் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணால் தான் இது ஃபுல் த்ராட்டிலில் மேலே போகும். அப்படி இல்லை அப்படின்னா சைட்வேஸில் போகலாம், இல்லை வொலடைல் வரலாம். ஸோ இங்கே பார்க்கும்போது மற்ற பேராமீட்டர்ஸை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதாவது உலக காரணிகள் சொல்லுவோம் இல்லையா, அந்த அமெரிக்கா சைனா அந்த டாரிஃப் வார் அதை பற்றி இப்போ பேங்க் நிஃப்டியோட சம்மந்தப்படுத்திக்க வேண்டாம். அது ஈக்விட்டி அஸ் வெல் அஸ் நிஃப்டி மற்ற இதுக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேலே போகுதுன்னா 3500 மேலே போகணும், போனால் தான் ஃபுல் பாசிட்டிவ். கீழே வந்தது அப்படின்னா 3100 கீழே விழுந்தால் இன்னும் கீழே கொண்டு போகும், 31 கீழே கொண்டு போகும். 3800 கீழே போச்சு அப்படின்னா சி டர்ன்ஸ் நெகட்டிவ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நெகட்டிவாக டர்ன் ஆகும். அப்போ ஷார்ட் சைடில் உள்ளவங்க ரோல் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து அது ஏற்படுத்தி கொடுக்கும். ஆப்ஷன் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சாய்ஸு, பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா 31,500 கால் ஆப்ஷன், இல்லை நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா 3800 புட் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி போகலாம். இப்போ நம்ம புல் ஸ்ட்ரீட் தளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பாபா பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவோட அவதார திருநாள். இந்த திருநாளை முன்னிட்டு நம்ம வழக்கம் போல் ஒவ்வொரு ஆண்டும் வந்து ரேட்டை ரொம்ப அடித்து இறக்கி ஆஃபர் கொடுக்குற வழக்கம். இன்றைக்கும் அந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம். அந்த ஆஃபர் வந்து இன்றைக்கி நைட் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இன்றைக்கி அந்த ஆஃபரை பயன்படுத்த முடியாதவங்க, பார்க்காத தளத்தை பார்க்காதவங்க, புல் ஸ்ட்ரீட் தளத்தை பார்க்காதவங்க நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் நீங்கள் அந்த ஆஃபர் ரேட்டை பயன்படுத்திக்கலாம். அப்படி பயன்படுத்திக்கும் போது நாங்கள் லேட்டாக பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரீசனோ இல்லை ஹாய்னோ ஏதோ ஒரு ரீசனை போட்டு ஒரு மெசேஜ் டெஸ்ட் மெசேஜ் மாதிரி போட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதில், இதில் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கங்க. முன்பதிவு பண்ணிவிட்டு மண்டே போல் நீங்கள் அதுக்கான ஆஃபர் ரேட்டை நீங்கள் பே பண்ணலாம். ஏன் இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டால், நம்ம ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்ருக்குற அந்த புல் ஸ்ட்ரீட் காசினோ அந்த மேக்சினோட சப்ஸ்கிரிப்ஷனே வந்து 1.23 lakhs பெர் ஆனம். ஏன்னா மற்ற டிப்ஸ் ப்ரொவைடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் மாச சப்ஸ்கிரிப்ஷனை வாங்கிட்டுருக்காங்க, 2 லட்சம் 3 லட்சம் இந்த இந்து அங்கே நார்த் இந்தியாவில் வாங்கிட்டுருக்காங்க. பட் நம்ம அப்படி பண்ணுறது இல்லை, எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கிறக்காக ரொம்ப சப்சிடைஸ் ரேட்டில் தான் போட்டுட்ருக்கோம். அதுவே 1.23 lakhs ஆகுது. அதை ரெகுலர் ஆஃபர் வந்து 66,000 பெர் 6666 வரும். அதை நான் இல்லை 6,000 வரும் ஒரு இதுக்காக
மேஜிக் நம்பருக்காக. ஸோ அது வந்து ஒரு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனாக நம்ம எப்போது கொடுத்துட்ருப்போம். அதுக்கப்புறம் எப்போயாவது 5555 கொடுத்துட்ருப்போம். பட் இப்போ இந்த சுவாமியோட பிறந்தநாளுக்காக இதை 35555 கொடுத்துருக்குறோம். நீங்கள் புல்ஸ்டீட் தளத்தில் பாருங்கள். இந்த 35555 இந்த ஆஃபர் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான ஆஃபர், ரொம்ப சிக்கனமான ஆஃபர். இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா புல்ஸ்டீட் கேசினோ மேக்சினை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸு, டபுள் மணி ட்ரேடிங் டிப்ஸ்னு அள்ளி கொடுத்துட்ருக்கோம். அதை நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா சிங்கிள் லாட் எடுத்தாலும் நல்ல ப்ராஃபிட் வரும், 10 லாட்ஸ் 5 லாட்ஸ் எடுத்தாலும் அமோகமான ப்ராஃபிட் வரும். நீங்கள் ஒவ்வொரு மாதம் லாட் சைஸ் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் போனீங்க அப்படின்னா 1 இயர் பீரியடில் எவ்வளோ லெவலுக்கு நீங்கள் போகலாம். ஸோ இந்த பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரோட அப்டேட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட்டில் நீங்கள் நல்லபடியாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.